டே சிக்கா மாமா பையில சூர்யா தேவியை என்ன சொன்னேன், சூர்யா தேவி என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அவ்வளோ காட்டு கத்துன்னு கத்துதே, அப்படி என்ன தான் சொன்னேன்? சூர்யா தேவிக்கு நம்ம கொடுத்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வந்து அவளை வந்து தேடுறது வேஸ்ட்டு. நேற்று நல்லா எவனோ சூத்தடிச்சு விட்டான் போல, அதனால் வந்து ஆள் எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடக்கா. இன்னும் வந்து அதாவது நம்ம சிக்கா மாமா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம படிக்கும் போது டீச்சர் வந்து கொம்பு எடுத்து பின்னாடியே அடிப்பாங்கள்ல, அந்த அடியை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அடித்த அடியில் நம்ம சூர்யா தேவி வந்து ஏஞ்சிக்க முடியாமல் பத்த படிக்கவே இருக்காங்க. அப்படி தானே சிக்கா மாமா? ஆமாம் சிக்கா மாமா, எனக்கு ஒரு டவுட்டு. அப்படி என்ன சொன்னாங்க? இவ்வளோ கோவப்பட்டு இப்படி பேசுகிற, நீ எங்கே இருக்க? நீ வாடா, நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் வாடா மாமா பையில. அப்படி ஓ அப்படியா, சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இதே ஜெயந்தி ஊரத்தில் தான் இருக்கேன். இந்த பார்த்துக்க வீரகாளியம்மன் கோயிலை பார்த்துக்க. ஓ அதுதான் வீரகாளியம்மன் கோயிலா? அத்தா வீரகாளியம்மா, நான் போடுற வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் கொட்டு கொட்டணும் கொட்டணும்மா, நீ தான் அதுக்கு கருணை காட்டணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்பா சூர்யா தேவி வந்து அச்சடி வந்து சிக்காக்கு வலிக்குமா இல்லைன்னு தெரியல, ஆனால் நம்ம சிக்கா மாமா டப்புன்னு கீழே இருந்த தூக்கி அச்சாடி போகுது, அதாவது செருப்பை நான் அடி பட்டாலும் சத்தம் கேட்சி. டேய் நிறுத்துங்கடா, இந்த சண்டையை நான் எங்கேயோ பார்த்துக்கிறேன்பா. இது எங்கவா இருக்கும், எங்கவா இருக்கும்? அவன் தான் கையில் ஏதோ எடுத்து வச்சுட்டு அடிப்பேன் அடிப்பேன் சொல்லிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் அட்ரா அட்ரான்னு சொல்லிட்டு இருக்க, அடிச்சிருக்கு அடிச்சிட்டு போறாமா, பின்னாடி வா. நீ செருப்பால் அடி வாங்கினியா இல்லையா? நீ செருப்பால் அடி வாங்கினியா இல்லையா? ஏ ரோட்டில் போறப்ப சும்மா போக மாட்டியா? செருப்பால் அடிச்சினா இல்லையா, செருப்பால் அடிச்சினா சொல்லி போயிட்டே இருக்க, இதுனா கீரை வியாபாரமா? போடி நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் அழுத்திட்டுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. பை பை.